ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக உடனே செஞ்சிடலாம், அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரமலான் டயத்தில் இஃப்தாருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நீங்கள் ரோஸ்மில்க் தான் குடிப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. அது நைலான் ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி. இதில் 1 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி நம்மளுக்கு நல்லா வேகணும். இது 1-5 நிமிஷம் போதும், நம்மளுக்கு நல்லா வெந்துடும். நான் எடுத்திருக்க அளவுக்கு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி போதுமானது. இப்போது நல்லா இந்த மாதிரி ஜவ்வரிசி வெந்துருச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு மிரர் மாதிரி தெரியும், அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் இங்கே பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சாத பால். 2 டம்ளர் அளவு நான் இங்கே பால் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த பாலையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த பால் கொதி வரட்டும், அது வரையும் நல்லா வேகணும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு கீழே டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பால் பொங்கி வரும். பால் பொங்கி வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நான் இப்போது சுகர் சேர்த்துக்கிறேன். உங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹெல்த்தியாக குடிக்கணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்திக்கலாம். நான் இங்கே 1 டிராப் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், ரோஸ் மில்க் எசன்ஸ். நல்லா இந்த எசன்ஸ் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே நல்லா ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சூப்பரான ட்ரிங்க் தயாராகியாச்சு. இப்போது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு இப்போது சில்லுன்னு இருக்குது, நம்மளுக்கு சில்லுன்னு குடிக்க தான் நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி ரொம்ப நல்லது, உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த சம்மரில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் நான் சப்ஜா விதை சேர்த்துக்கிறேன், ஊர்ன சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போது இதை நல்லா கிளறி விட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் ரோஸ் மில்கில் இந்த மாதிரி ஜவ்வரிசி, சப்ஜா சீட்ஸ், அதே மாதிரி பாதாம் பிசின் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு உடல் குளிர்ச்சி தான். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள சூடெல்லாம் தணிக்கும். நீங்கள் இதை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த ட்ரிங்க். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கிட்ட வாட்டர் மெலான் இருந்தது அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க.